பாத்தீங்கன்னா செடி வைக்க போறோம். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா மண்ணி போறது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ நான் வந்து மண்ணள்ளி கொட்டி செடி வளர்க்க போறேன். வாங்க. அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மண் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கறோம் பா. அடியில இருக்காத அது நரம்பு. ஆ போதும் அதோட அதான். ஓவரா கண்ணை கட்டுது. அது 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 மேலே எடு சாமி. மேலே இருக்கிறது அடியில் இருக்கிறது இருக்காதே. அதெல்லாம் நுரம் மேலெல்லாம் செம்மண்ணு இருக்கா அடியில் நுரம் பண்ணுறதுடா. இது வேற ஒரு இதா. ம் போதும். என்ன பண்ண போறோம்னா மண்ணு கட்டு கொட்ட போகிறோம். செடியெல்லாம் அதேடி மேடா பர பர பரன்னு பறக்கி விட்டு போதும் பா. போதும் நீ வச்சது இது போதுமா? நித்திட்டா கலைச்சு உரம் மண் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன். அது வந்து இந்த இடம் தான் மேலாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணி ஆட்டு சாணி எல்லாம் மேலாவும் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக எடுக்கணும். இதெல்லாம் வந்து உரம். ஆமாம் தானேயா? இதுதான் வந்து உரம். இதான் வந்து இப்ப நம்ம போட போறோம். வாங்க மாம்பட்டி உங்கள் வாயால் எடுத்துகிட்டு வருவா. உரத்தை எடுத்தாச்சு. அப்படியே செடியில் கொண்டு போய் போட்டுற வேண்டியது தான். இப்போ எடுத்து அந்த உரத்தை வந்து கொஞ்சமா என்னடா வெறும் மண்ணை மட்டும் அள்ளி விட்டுருந்தது. ஏன் உரம் எடுத்துருவானா? போதுண்டா போதுண்டாப்பா. இதில் இப்படி நம்மளே எப்படி தண்ணி போவோம் வெளியில? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செடி மட்டும் தான் நல்ல வேலை இருக்குது. ஆ ஓவர் ஃப்ளோ ஆனதுனால கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அம்மா மேலக்கிற இதெல்லாம் எடுத்துட்டீங்கம்மா நீங்கள். போதும். இதை வந்து இப்போ என்ன பண்ணலாம்? சிங்கப்பட்டார் அம்மா நான் இவ்வளோ நேரம் அழகாக போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எப்படி எடுத்தீங்களே? தேவலம்மா. மிஸ்டர் ஒயிட்
வாங்க என்ன ஓடிட்டாரு நான் இங்க ஒரு பில்டிங் கட்டலாம் நினைச்சேன் அதாவது பில்டிங்னா செடி வைக்கிற மாதிரியான ஒரு இது செங்கல் வச்சு கட்டி இந்த இலை வந்து மேல போகுது இல்ல அதுக்கு கீழ பக்கம் தான் வேர் இருக்குமா அதனால இதை வந்து அப்படியே வச்சு எல்லா நல்ல மன வெளி விடு அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நான் வச்சு முடிச்சிட்டேன் ஆனால் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க எங்கள் வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிவியோட பேக்கில் கூட அந்த பிளாஸ்டிக் உடஞ்சி போனது இதை வந்து நாங்கள் மண்ணை குத்தி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து வளர்க்குறோம் இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாகிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாற்றிடலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல அதான் சும்மா சடுப்பாகனு பண்ணிட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னது புதினா புதினா ரெடி பண்ணிட்டுக்கிறது இப்போ அடுத்து அந்தாண்டு வந்து என்னது கொத்தமல்லி கொத்தமல்லி ரெடி பண்ண போகிறோம் இந்த ரைன் எஃபெக்டா இந்த ரைன் எஃபெக்ட் ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குது ஃபோனில் எங்கம்மா தண்ணி ஊற்றுறீங்களாம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கோசம் வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கணுமா அதனால் நினைச்சிக்கிறோம் ரெண்டு டிவியோட பேக் லைட் வந்து உடஞ்சி போனதா எடுத்துக்கிறோம் வேஸ்டா போற பிளாஸ்டிக் தான் இந்த மாதிரி வேஸ்டா போற டிவி ஏதாவது இருந்தா கூட நீங்களும் கழட்டி இந்த மாதிரி செடி வந்து போட்டு வளர்த்துக்கலாம் இந்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இந்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா புதினா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வளர போகுது